எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து தன்னோட இணைய பக்கத்தில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வெளியே வந்தனால இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி என்ன அஜித் வண்டவாளம் தண்டவாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ எவ்வளோ நன்கொடை வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பிஜேபி மட்டும் 6,100 கோடி ரூபா வரைக்க நன்கொடையாக வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 1,100 கோடி ரூபா வரைக்க நன்கொடையாக வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டாப் 10, அதாவது எந்தெந்த கட்சி எவ்வளோ வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அது இல்லாமல் எந்தெந்த கம்பெனி வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து அதிகபட்சமாக நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம்னா என்ன? ஸோ இந்த தேர்தல் பத்திரம் வந்து யாரெல்லாம் வந்து வாங்க முடியும், ஸோ எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து நன்கொடை கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பத்திரம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். எலக்டோரல் பாண்ட்ஸ், அதாவது தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டப்பூர்வமான ஊழல் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அது என்ன அஜித் சட்டப்பூர்வமான ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சிகள் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்தியாவில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குது. ஸோ அந்த கட்சிகள் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து போய் தன்னோட கட்சியை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பதிவு பண்ண சில கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேணாலும் ஒரு தனிநபராக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு கம்பெனி, யார் வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்கொடையாக கொடுக்கலாம். ஸோ அப்படி வந்து நன்கொடையாக கொடுக்கறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு மீடியா யாருக்குமே வந்து வெளியே சொல்ல மாட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மோடி அரசு, அதாவது பிஜேபியோட அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 வந்து ஒரு சட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து 2018 அவசர அவசரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தோட சட்ட மசோதாவை வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யார் வேணால் எவ்வளோ வேணாலும் வந்து எந்தெந்த கட்சிக்கு வேணாலும் நீங்கள் வந்து நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. சரி அஜித், இப்போ இந்த நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னா எந்த மூலியமாக நன்கொடை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் தேர்தல் பத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து நன்கொடை கொடுத்துக்கலாம். அது 100 ரூபாயாக இருக்கலாம், 1,000 ரூபாயாக இருக்கலாம், கோடிகளில் இருந்து இன்ஃபினிட்டின்னு வச்சுங்களேன், எவ்வளோ வேணாலும் வந்து நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். அதுவும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 4 தடவை வந்து இந்த பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரல் பாண்டை வந்து எஸ்பிஐ வந்து வெளியிடுவாங்க. எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, டிசம்பர், இது எல்லாத்துலேயுமே வந்து வெளியிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு தேர்தல் பத்திரம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் வரைக்கும் தான் அந்த ஒரு தேர்தல் பத்திரத்தோட வேலிடிட்டி இருக்கும். அந்த 10 நாளுக்குள்ளே வாங்கி யார் வேணால் எவ்வளோ வேணால் வந்து நன்கொடை கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நன்கொடை கொடுக்குற கம்பெனிஸோ தனிநபர் பேரோ வந்து வெளியே தெரியாது, நாங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுப்போம், யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பணத்துக்கு வந்து வழிவகுக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் யார் வேணால் எவ்வளோ வேணால் வந்து கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்துட்டனால ஈஸியாக வந்து இல்லீகலாக சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம அரசியல் கட்சிகளுக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துர்லாம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இடி விசாரணை வராது, நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்துட்டனால இப்போது நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தம்பி இந்த தேர்தல் பத்திரம்லாம் வந்து செல்லாதுப்பா, எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ நன்கொடை வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெளியே சொல்லணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வந்து போன மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ வந்து நன்கொடை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி மார்ச் 12 இப்போ இந்த மந்த் மார்ச் 12 வந்து நீங்கள் எல்லா டீட்டெயிலையுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எஸ்பிஐ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு 4 மந்த் வந்து டைம் கொடுங்க, அதாவது 4 மந்த்ஸ் வந்து எனக்கு டைம் வேணும்,
ஸோ 4 மாதம் டைம் இருந்தால் தான் நாங்கள் வந்து டீட்டெயிலாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம உச்சநீதிமன்றம் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க, இந்த 4 மாதம்லாம் உங்களுக்கு டைம் கிடையாது, நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஜனவரி அதாவது மார்ச் 12 நீங்கள் எல்லா டீட்டெயிலையுமே வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜனவரியிலேயே சொல்லிட்டாங்க. இப்போது அந்த ஒரு விஷயந்தான் வந்து எஸ்பி வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி எந்தெந்த கட்சி எவ்வளோ எவ்வளோ வந்து நன்கொடை வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஜேபி இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ரூபா வந்து நம்ம பிஜேபி வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக வந்து நன்கொடை வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, அதாவது நாங்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம பிஜேபி உள்ளுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் சரிப்பா, இவங்க வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போகிறாங்கப்பா, 2016 வந்து நாங்கள் இந்த ஒரு 500 ரூபா 1,000 ரூபா நோட்டில் பழசுலாம் செல்லாது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இதை ஒரு விஷயத்தை வந்து வெளியே சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னனால நம்ம அதாவது சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கவங்க பெரிய பெரிய சிட்டிஸில் 1,000-2,000 ரூபாயை வச்சுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் தவிச்சிருப்பாங்கங்க. ஆனால் இன்றைக்கி கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு நிஜமாகவே நினைக்கும் போது இவங்க கிட்டத்தட்ட 6,100 கோடி ரூபா வரைக்கும் கரெக்டாக சொல்லப்போனால் 6,060 கோடி ரூபா வந்து நன்கொடையாகவே வாங்கியிருக்காங்க. அப்போது ஒரு கட்சி 6,060 கோடி ரூபா நன்கொடை வாங்குறாங்கன்னா அப்போது அதில் எவ்வளோ இல்லீகல் பணம் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நமக்கு எல்லா விஷயங்களுமே தெரிய வருது. அடுத்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1,609 கோடி ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போது அடுத்தடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,421 கோடி ரூபா, பாரதிய ராஷ்டிர சமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 1,214 கோடி, பிஜி ஜனதா தளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 775 கோடி, திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 639 கோடி ரூபா வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 337 கோடி ரூபா, தெலுங்கு தேசம் வந்து 219 கோடி ரூபா, சிவசேனா கட்சி வந்து 158 கோடி ரூபா, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்து 73 கோடி ரூபா. இதுதான் வந்து டாப் 10 இருக்கக்கூடிய சில கட்சிகள், ஓகேங்களா. ஸோ அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, யாருமே வந்து மக்களுக்காக யாருமே ஆட்சி செய்யலை, தன்னோட கஜானாவை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே நிரப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா. அப்போது இது எல்லாமே வந்து இவங்க லீகலாக அதாவது இல்லீகலாக இருக்கக்கூடிய பணத்தை வந்து லீகலாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்களாக ஆயிடலாங்க. அதனால தான் நிறைய பேர் நிறைய அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வருது. அதையும் தாண்டி இன்றைக்கி வாய் கூசாமல் எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நல்லாட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒழிஞ்சு, இந்த ஒரு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்புனால தான் இன்றைக்கி வண்டவாளம் தண்டவாளமே வெளியே வந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்து யார் எவ்வளோ கோடி வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கேமிங் ஹோட்டல் அண்ட் சேவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,368 கோடி ரூபா வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடி விசாரணையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, பட் எனக்கு தெரில. ஆனால் இந்த ஃப்யூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் வந்து 1,368 கோடி ரூபா இந்த ஒரு கம்பெனி தான் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நன்கொடை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகா இன்ஜினியரிங் லிமிடெட், அது வந்து கிட்டத்தட்ட 966 கோடி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக் சப்ளை செயின் ப்ரைவேட் லிமிடெட் 410 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. வேதாந்தா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி 400 கோடி ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் வந்து 377 கோடி, பாரதி குழுமம் வந்து 247 கோடி, அடுத்து வந்து எஸ்எல் சுரங்கம் மற்றும் தொழில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 244 கோடி, வெஸ்டர்ன் யூபி பவர் கம்பெனி வந்து 220 கோடி, கெவண்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா அவங்க வந்து 195 கோடி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 10 வந்து அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரல் பாண்டு மூலியமாக வந்து அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட 46.74%, ஓகேங்களா, மொத்த காசுலேயே கிட்டத்தட்ட 46% வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஜேபி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா எவ்வளோ பணம் வந்து இங்கே விளையாடுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி அஜித், இப்போது இவ்வளோ பணம்லாம் வந்து கொடுக்கறது அவங்கவுங்க விருப்பம் தானே, இதில் வந்து என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ அவ்வளோ பணம் வந்து கொடுக்குறாங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்து தன்னோட அந்த ஒரு இவங்க, அதாவது வாங்கினவங்க, நன்கூட வாங்கின அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தன்னோட கம்பெனிக்கு ஃபேவராக வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஈஸியாக செஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் இப்போது வெளியே வந்திருக்கு. அதனால தான் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இவ்வளோ இவ்வளோ பணம் வந்து வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியிலையும் போட்டு தாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாருமே வந்து கக்கனையோ காமராஜையோ படிக்கலை, ஆக மொத்தம் மக்களை தான் வந்து சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம மக்கள் வந்து ஒரு 5000-10000 இன்றைக்கி பாடுபடுன்னு பாட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கலை, நம்ம எல்லாருமே அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு கீழே தான் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட உழைப்பை போட்டு யாரையோ ஒருத்தவங்களை பணக்காரனாக்கி அவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க, ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. ஒரு கட்சியே இல்லை அப்படின்னா நோட்டாவுக்கு போட்டு போங்க. உங்களுக்கு எந்த கட்சியுமே நல்லா இல்லை அப்படின்னா நோட்டாவுக்கு போட்டு போங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஊர்லேயே வந்து சுயேட்சையாக அனுப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு போங்க. ஸோ ஓட்டு போட்டால் வீணாயிரும் அப்படின்னு நினைக்காம ஏகப்பட்ட பேர் வந்து ஓட்டே போடாமல் கூட இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து மக்களே, கொஞ்சமாவது சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து நான் காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியாக வந்து தெரிய வருது. ஸோ தயவுசெய்து வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையாக பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை, டேக் கேர்.